பலாக்கா சொதி. பொதுவாக பெரிய பலாக்கானா நம்ம வந்து அது பல்லப்படுத்து பழுக்க வச்சு அந்த சோலையை எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா. பட் இது வந்து பிஞ்சிலேயே பறிச்சுட்டு அதை வந்து மசாலா, அதாவது இது வந்து இப்போ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் வந்து இட்லி அப்புறம் இடியாப்பம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். இப்போ அந்த பல்லாக்கா சொதிக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். பல்லாக்கா அந்த மாதிரி பிஞ்சாக வாங்கி மேல் தோலை கட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு நடு பகுதி இருக்கும் அதையும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக வச்சுக்கணும். தேங்காய், தக்காளி, வெங்காயம், எண்ணெய், சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, பூண்டு, உப்பு, பட்டை. இந்த பலா பிஞ்சு செலக்ட் பண்ணுறதை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். பலாக்கா வந்து வாங்கும்போது இந்த சின்ன பிஞ்சாக இங்கே கிடைக்கிறத வாங்கிட்டு அந்த பிஞ்சாக பார்க்குறப்போது பார்த்திங்கன்னா முள் வந்து விரிஞ்சு கொடுத்துருக்காது, சேர்ந்த மாதிரி நல்ல சேர்ந்த பொடியும் முள்ளாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் அந்த பலா பிஞ்சு நல்லாயிருக்கும். ஏன்னா உள்ளே இருக்கிற விதை வந்து முத்திருச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த முத்தினாப்பில் இருந்தாலும் அந்த பலாக்கா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் முள் சேர்ந்த மாதிரி இருக்கிற பலா பிஞ்சை வாங்கி அதனால் மேல் பகுதியை கொஞ்சம் கனமான தோலாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற நடுப்பகுதியிலையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இதை கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு இந்த தண்ணியை வடிச்சிடணும். ஏன்னா பலா பிஞ்சு கட் பண்ணுற போது இன்னொரு விஷயம், கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணிங்கன்னா கையில் ஒட்டாது. கிட்டத்தட்ட வாழைக்காய் மாதிரி வச்சுக்கோங்களேன், இதில் பால் வர்றதுனால அது கையில் பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். எண்ணெய் தடவிட்டு அந்த இதை கட் பண்ணணும். அடுத்து வேக போடுற தண்ணியோடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வேக போடுற தண்ணியில் அந்த பால் கொஞ்சம் இறங்கி அது ஒரு துவர்ப்பு தன்மை வாயை சுற்றிட்டுருக்கும். அதனால் அந்த தண்ணியை வடிச்சுட்டு இந்த பல்லா பிஞ்சை யூஸ் பண்ணணும். இப்போ நல்ல பொடியை நறுக்கிட்டு இதை வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுக்கணும். அடுத்து இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இந்த கடாய் ஒன்று காய வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய், இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, பொட்டுக்கடலை, தேங்காய், இந்த பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் தனியாக எண்ணெயில் வதக்கணும்னு இல்லை, தேங்காயோடு சேர்த்து போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு பல், இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கிடணும். ரொம்ப வதக்க வேண்டாம், லேசாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வதக்கி எடுத்தால் போதும். இதை ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்புறம் பல்லாக்காய் வந்து நான் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன், வேக விட்டுருக்கேன். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஒரு விசில், இப்போ குக்கரில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு விசில் வச்சு உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். அந்த குக்கர்லேயே தண்ணியோடு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பல்லாக்கா துண்டுகள் வந்து நல்லா வெந்து போயிடும், அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் நறுக்குன்னு வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், இப்போ இந்த சேர்த்து வதக்கினோம் இல்லையா, பொட்டுக்கடலை, சோம்பு, கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய், அந்த வதக்கினதை நல்லா அரைச்சி விழுது. இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறத பார்க்கலாம். இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் இதில் கொஞ்சமாக. அடுத்தது இதில் நான் வந்து லவங்கம் அதெல்லாம் போடல, வெறும் பட்டை மட்டும் போட்டாலே போதும், வாசனை நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் பட்டையை போட்டுட்டு அடுத்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், வெங்காயத்தோட ஒரு சிட்டிகை உப்பு, இப்போ கருவேப்பிலை, இது தக்காளி, வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப கரைஞ்சி வேக வேணாம், லேசாக ஒரு பிரட்டு பிரட்டி விட்டுட்டு போட்டால் போதும். தக்காளி வதங்கிருச்சு, அந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பல்லாக்கா, அதை இதில் போட்டுடணும். அரைச்சி விழுது,
இது ஓரளவு இந்த பலாக்கா வட்டுற அது ஒன்று தான் வேலை. இது வதக்கிட்டு இதை அரைச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஈஸியாக சீக்கிரம் பண்ணிடலாம். இதை திருப்பி வந்து அந்த மசாலா வதக்கணுங்கிறது கிடையாது. நம்ம ஏற்கனவே லேசாக வதக்கி பண்ணதுனால இதை சும்மா அப்படியே கரைச்சி ஊற்றி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இந்த மசாலா தேவையான அளவு, அந்த சோதிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கணும். ஒரு சேர்ந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணாமல் சரியாக போயிடும். பொட்டுக்கடலையோ முந்திரி பருப்போ சேர்க்கறதுனால இது கொதிச்சா கூட திரிஞ்சு போகாது. பொதுவாக தேங்காய் திரிஞ்சதுன்னா தனித்தனியாக தேங்காய் தனியாக வரும், குழம்பு நீத்தா மாதிரி ஆகிடும். இது அந்த மாதிரி ஆகாது, திக்காக நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் சாதத்துக்கு தொட்டுக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி பெரிய பீசஸ் போடலாம். கொஞ்சம் இடியாப்பத்துக்கோ இட்லிக்கோ சாப்பிட்ற போது சேர்த்து சாப்பிட்றோம் இல்லையா, அதனால் இதை வந்து பொடியாக்குன்னா கொஞ்சம் சின்னதாக நல்லாவே நறுக்கி சின்னதாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஒரு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்த உடனே இது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பலாக்கா சொதி ரெடி ஆயிடுச்சு. பலாக்கா சொதி செய்ய தேவையான பொருட்கள்: பலாக்காய் 1, தேங்காய் துருவல் 1 கப், தக்காளி 2, வெங்காயம் 2, பொட்டுக்கடலை 2 மேஜைக்கரண்டி, பச்சை மிளகாய் 5, கருவேப்பிலை சிறிதளவு, சோம்பு 1 தேக்கரண்டி, பட்டை சிறிதளவு, பூண்டு 4 பல், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பலாக்காய் சொதி செய்முறை: எண்ணெயை காய வைத்து அதில் சோம்பு, பொட்டுக்கடலை, தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், பூண்டு ஆகியவற்றை நன்றாக வறுத்து அரைத்தெடுத்து கொள்ளவும். பிறகு காய்ந்த எண்ணெயில் பட்டை, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி ஆகியவற்றை நன்றாக வதக்கி அதனுடன் வேக வைத்தெடுத்த பலாக்காய், அரைத்தெடுத்த விழுது ஆகியவற்றுடன் தேவையான அளவு தண்ணீர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து இறக்கவும். பலாக்காய் சோதி தயார்.